தியான நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவருள்ளும் உறைந்திருக்கும் அந்த இறைவனுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். அனைவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். உச்சி முதல் பாதம் வரை உடலெங்கும் தளர்வாக பார்த்து கொள்ளுங்கள். தளர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். செந்தலை, நெற்றி பகுதி, முகம், கழுத்து, தோள்கள், கைகள், கைவிரல்கள், மார்பு, வயிற்றுப்பகுதி தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். முதுகு, இடுப்பு, வயிற்றுக்குள் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் தளர்வாக இருப்பதாய் நினைத்துக் கொள்ளுங்கள். தொடைகள், முட்டி, கால்கள், பாதங்கள், கால்விரல்கள் வரை தளர்வாக பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த எண்ணமும் அலைப்பாயாமல் மனதை முடிந்தவரை நடுநிலையில் வைத்திருக்க பழகுங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களில் கவனமாயிருக்க வேண்டும், ஏனெனில் அவைகளே வார்த்தைகளாக வெளிவருகின்றன. உங்கள் வார்த்தைகளில் கவனமாயிருக்க வேண்டும், ஏனெனில் அவைகளே செயல்களாக உருவெறுகின்றன. நீங்கள் உங்கள் செயல்களில் கவனமாயிருங்கள், அவைகளே மீண்டும் மீண்டும் பழக்கங்களாக மாறி வருகிறது. உங்கள் பழக்கங்களில் கவனமாயிருங்கள், அவையே முது வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வழக்கங்களில் கவனமாயிருங்கள், அவையே உங்களது வாழ்க்கையாகவும் மாறிக்கொண்டு வருகிறது. ஆக இறுதியில் உங்கள் வாழ்க்கையாக என்ன இருக்கிறதோ அதற்கு காரணம் உங்கள் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நேற்றே பார்த்தோம். தானாக வந்து கொண்டிருக்கும் எண்ணங்களின் பெயர் விகற்பம் என்றும், நாமாக ஏற்படுத்தி கொள்ளும் எண்ணங்களின் பெயர் சங்கல்பம் என்றும் பார்த்தோம். ஆக நாம் எண்ணங்களில் மிக மிக கவனமாக இருந்து அவற்றை அடக்க முயற்சிக்க வேண்டாம், ஏனெனில் எண்ணங்களை அடக்க நினைத்தால் அவை அலையும், அறிய நினைத்தாலோ அடங்கும். ஆகையால் அவ்வப்பொழுது ஒரு நிமிடமாவது நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் எண்ணங்களிலும் உங்கள் மூச்சோட்டத்திலும் கவனமாயிருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் போய் மறு ஆசிரியர் வர சிறு நேரமானாலும் அந்த நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சோட்டத்தை அல்லது எண்ணத்தை கவனித்து வாருங்கள். என்னென்ன எண்ணங்கள் வருகிறதோ எதையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம், எதையும் சரி தவறு என்ற முடிவுக்கும் வர வேண்டாம். வருவது வரட்டும், வேடிக்கை பார்த்து கொண்டே இருங்கள். இதை மெல்ல மெல்ல பழக பழக இந்த எண்ணங்கள் வருவது குறையும். அதை நாம் பயிற்சியின் மூலம் உணர முடியும். ஆக ஒரு நிமிடமாவது கண்களை மூடியபடி உங்கள் மூச்சோட்டத்தை கவனித்து வாருங்கள். அப்பொழுது உங்கள் மனதில் எழும் எண்ணங்களையும் கவனித்து வாருங்கள். இதனுடன் இன்றைய தியானத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.